வெல்கம் டு பிளைண்ட் சொசைட்டி யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம படுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கொன்று அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி யூடியூப் வீடியோவை டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது, வீடியோவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். அது இல்லாமல் நம்ம சேனலோட வின்னரையும் நான் அறிவிக்க போகிறேன், அதையும் பாருங்கள். அதாவது கிவ்அவே வின்னரையும் அறிவிக்க போகிறேன், அதையும் யார் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வீடியோ எண்டில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிச்சிட்றேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி காமிச்சேன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும், கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஆகும், அதனால் அதை பார்க்குறக்கு பெருமை இருக்காது. அதனால் நான் ஃபஸ்ட்டே வீடியோவை ப்ளே பண்ணி காமிச்சிட்றேன். இப்போதெல்லாம் நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். இதை நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களுக்கு அறிவு எதுவாக இருந்தாலும் சில சமயங்களில் நீங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம். சிறந்த குழந்தையை பெறுங்கள். எப்போதாவது நீங்கள் ஒரு வகையான வார்த்தைகளை வைத்திருக்கலாம். நீங்கள் கொடுக்கும் ஒருவரின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக பயன்படுத்துங்கள் மற்றும் அவரது வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக இருப்பது. ஒரு மனிதர் இறங்குவதே ஒரு சிறந்த விஷயம், பிறகு நீங்கள் பெறுவீர்கள். அட்டை ரூட் மோதல் இல்லாத உலகம், அதனால்தான் நான் நன்றாக சொன்னேன். இதயத்தில் நீதியானது பூனை, அழகு இருக்கும் இடத்தில் அழகு இருக்கிறது. கதாபாத்திரத்தில் இருக்கும் வீட்டில் நல்லிணக்கத்தில் நல்லிணக்கம் உள்ளது. வீட்டில் நல்லிணக்கம் என்பது ஒழுங்கு இருக்கும் போது. தேசத்தில் ஒழுங்கு உள்ளது, தேசம் உலகில் அமைதி இருக்கிறது. இது ஒரு தொடக்க புள்ளியாகும். நீதியானது இதயத்தில் உள்ள அழகு, நம்பிக்கையையும் ஒழுங்கையும் ஒத்திருக்கிறது. தேசத்தில் உலகில் அமைதி என்பது மற்றவர்களில் ஒருவரால் தீர்மானங்களை தொடங்குவோம். இப்போது இந்த சம்பவத்தை நினைவில் கொள்க. 1979 1917. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருந்த வீடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன், ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம தேவைப்படுற வீடியோவை டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்க முடியும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறையா இங்கிலீஷ் வீடியோ ஹிந்தி வீடியோஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம், பட் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே புரியாது. இதே தமிழில் இந்த மாதிரி வீடியோவை டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே நமக்கு புரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லாம் வந்து தமிழ் தான், அதனால் நான் எந்த விஷயமா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் தான் பார்ப்பேன், அப்போ தான் நம்மளால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறக்காக. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், பின்னூட்டம், பதிவேற்றம், என் கணக்கு, அவ்வளோதான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணணும். அப்படி எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வெப்சைட் வேலை செய்யும், அப்படி இல்லைனா வேலை செய்யாது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மோர் ஆப்ஷன் கொடுங்க. டேர்ன் ஆஃப் ரிக்வஸ்ட் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கு. நான் வந்து டேர்ன் ஆன் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு தேவையில்லை, நான் பேக் கொடுத்துறேன். நான் பதிவேற்றவும் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா
மறுபடியும் நான் ஆப்ஷன்ஸ் காமிச்சிடுறேன். மொழி நான் தமிழில் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இங்கிலீஷில் வேணாலும் நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களோட மெயில் ஐடி போட்டு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே நான் ஃபேக் மெயில் ஐடி அதோட வெப்சைட் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய் எந்த வெப்சைட் வேணுமோ அந்த வெப்சைட்லேருந்து ரைட்ஸ் பே பண்ணிங்க அப்படின்னா காப்பி கேட்கும். அதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே ரெஜிஸ்டர் பேஸ்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பேஜில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பாஸ்வேர்ட் நம்மளே போட்டுக்கலாம். போட்டு ரெஜிஸ்டர் நவ் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஈஸியாகவே ரெஜிஸ்டர் ஆயிரும். புதிய டப்பிங் அமர்வு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறையா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி செக் பண்ணியிருக்கேன், அதை காமிக்கிறேன். அப்துல் கலாமோட ஸ்பீச் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் கிரிக்கெட் கூட நான் இது வந்து பெரியார் சாரோட ஹிஸ்டரி. யூசப் பதான் சாரோட ஒரு மேட்சை நான் தமிழ் கமெண்ட்ரியை டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டிருக்கேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் இது வந்து ஆடியன்ஸ் சவுண்டோட வரனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராகவே கேட்கலாம். Characters, controls, links, headings, default, edge, sun, doctor, max, risk, sun, jump, the best, max, sun, jump, the best, max, risk, sun, jump, the best, feature, max, sun, the best, feature, max, risk, amabu, heading 1, புதிய டப்பிங் அமர்வு button. புதிய டப்பிங் அமர்வு இதை வந்து ஓகே பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் யூஆர்எல் வீடியோஸ், நம்மக்கிட்ட ஒரு இங்கிலீஷ் வீடியோ இருந்தது அப்படின்னாலும் அதை அப்லோட் பண்ணி இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நான் யூடியூப் யூஆர்எல் தான் கொடுக்க போகிறேன், அதனால் அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ஆகிடுச்சு. வீடியோவில் பேசப்படும் மொழி, அதாவது டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் இருக்கும், நமக்கு வந்து தமிழில் தான் பேசணும் அப்படிங்கிறதுனால நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். வேகமாக ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் தமிழ் கொடுத்துட்டேன். செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், நான் தொடங்கு அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு 2-3 நிமிஷத்தில் லோட் ஆகி முடிச்சிடும். அதோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தரவை சேகரித்தல் அப்படிங்கிறது காமிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது லோட் ஆகட்டும். நான் ஃபஸ்ட்டு கிவ்அவே வின்னர் பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு குறைவான ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோ ரீசார்ஜ்னால் அது மட்டும்தான் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்கும் ஷேர் பண்ணுறதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், கொஞ்சம் உக்காந்து ஒரு ப்ராட்காஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ப்ராட்காஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுனா மட்டும் அதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே அந்த ப்ராட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரே நேரத்தில் ஷேர் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் கிவ்அவே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ முடிவில் சொல்கிறேன். இப்போது வீடியோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்க லாங்குவேஜ், அதாவது டிஃபால்ட் லாங்குவேஜ் என்ன இருக்கோ அதுதான் வந்து ப்ளே ஆகும்.
அது நமக்கு தேவையில்ல இந்த லிஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கணும் உருவாக்கு தமிழ் வீடியோ இதை வந்து நம்ம கொடுத்துடலாம் இதை கொடுத்துட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் சூப்பராகவே நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும் இப்படி தான் வந்து நம்ம இந்த வீடியோஸை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கிவ்அவே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா என்ட்ரிஸ் வரும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான என்ட்ரிஸ் தான் வந்தது இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட் கிவ்அவே அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் என்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே 3 என்ட்ரிஸ் மட்டும்தான் வந்திருந்தது அதில் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்வேந்தன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கமெண்ட் பண்ணிருப்பார் ஹரிஹரன் சார் அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராம்குமார் சார் சேனலோட ரொம்ப முன்னால் இருந்து அவங்க சப்ஸ்கிரைபர் ஏன்னா அவங்க கமெண்ட்டை ரொம்ப நாள் பார்த்துருக்கேன் ராம்குமார் சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புகழ்வேந்தன் சார் புகழ்வேந்தன் சார் டிரைவ் லிங்கை பேஸ்ட் பண்ணல அவங்களோட ஜிமெயில் ஐடி தான் டைப் பண்ணியிருந்தாங்க அதனால் அவங்க கிவ்அவேலேருந்து வெளியேறுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஹரன் சார் ஹரிஹரன் சார் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க ஆனால் டிரைவ் லிங்கை பேஸ் பண்ணலை அவங்க எப்படி பேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ட்டு வந்துட்டு கூகுள் ஃபார்ம் அப்படின்னு வந்திருந்தது அதை ஓப்பன் பண்ண முடியல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் இஷ்யூனால் இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல அப்படின்னு வந்துருச்சு நோ ப்ராப்ளம் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் நான் அப்படியே ப்ளே பண்ணி காமிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வின்னர் ராம்குமார் சார் ராம்குமார் சார் உங்களோட சரி நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களோட முயற்சிக்கும் வாழ்த்துக்கள் சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்கள் இன்னும் சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் கிவ்அவேல பங்கேற்றதற்கு மிக்க நன்றி ராம்குமார் சார் உங்களுக்கு ஜியோவில் 200 ரூபாய்க்குள்ளே என்ன பிளான் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வித்தின் 1 ஹவரில் நான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன் அதாவது கமெண்ட் பார்த்த 1 ஹவரில் நான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிவ்அவே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடிக்கடி கிவ்அவே நடத்தலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும் தேங்க்யூ